வணக்கம் அனுரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். இருக்கங்க, போயிட்டு இருக்க, சொல்லுங்க. இப்போ நம்ம தொடர்ந்து ஸ்ரீமதி வழக்கு பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்ரீமதிக்கு பிறகாக ஒரு மருத்துவ மாணவி கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். நம்ம ஸ்ரீமதி வழக்கு என்னவோ அது அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே இருக்குது. ராத்திரியில் ஸ்ரீமதி தூங்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் ஸ்ரீமதி வழக்கு. அதே மாதிரி படிக்க போன ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கிற டாக்டர் படிச்சுட்டு அங்கேயே புத்தகத்தை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீமதி கேஸ் எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், படிக்க போய் படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கொலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் நடந்திருக்குது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கொல்கத்தா, குஜராத், டெல்லின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து போராடுறாங்க மருத்துவருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு. இப்போ மருத்துவருக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால மருத்துவர்கள் எல்லாம் கைகோர்த்து வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்ரீமதிக்கு ஒண்ணு அப்படின்னு வரும்போது மருத்துவர்களை எல்லாம் நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டோம். ஏதோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலரே பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு அஞ்சாறு முறை வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனல்ல கூட, நம்ம அடிக்கடி அதை பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த போஸ்ட்மார்டத்தை பத்தி தெரிஞ்சவங்க டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட் இருப்பீங்கல்ல, யாராவது விளக்கம் கொடுங்க. எங்களாலேயே இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ஏத்துக்க முடியல. முன்னுக்கு பின் முரணா இருக்கு. முன்னாடி வந்த ரிப்போர்ட்டும் பின்னாடி வந்த ரிப்போர்ட்டும் தப்பு தப்பா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. படிக்காத எங்களுக்கு தோணுது. படிச்ச மருத்துவர்கள் வீட்டில் ஓய்வெடுத்துட்டு இருப்பீங்க, உங்க நேரத்தை எங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம கெஞ்சி கேட்டிருப்போம். நிறைய வீடியோ நானே போட்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் அதே குரல் தான் எழுப்பிக்கிட்டு இருந்தீங்க. யாராவது மருத்துவர்கள் வந்து இதை பார்த்து சொல்லுங்க, ஸ்ரீமதிக்கு நடந்தது என்ன? பெண் டாக்டர் அவங்க வந்து எங்களுக்காக பொதுமக்களும் வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நியாயமான ஒரு இதுதான் டாக்டர்னு இல்ல, அது நம்ம புள்ள எல்லாரும் தான் போராடணும். அது டாக்டர் இருந்தா டாக்டர் தான் போராடணும் அப்படின்னு இல்ல, போலீஸ் இருந்தா போலீஸ் தான் போராடணுங்கிறது இல்ல. நாம தெளிவா இருக்கிறோம், நாம எல்லாருக்காகவும் போராடுறோம். நாம எந்த இடத்துலயும் அதை பிரிச்சு பாக்கல. போலீஸுக்கு போராடணுமா, இல்ல டாக்டருக்கு போராடணுமா, இல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு போராடணுமா, அப்படி நாம பாக்கல. நாம எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கறோம். ஆனா இப்போ டாக்டர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து, டாக்டர்கள்லாம் ஒன்னா வாங்க, டாக்டருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது சந்தோஷம், போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். அது இது மாதிரியான ஒரு அறவழி போராட்டத்தை நாம வரவேற்கிறோம். போராடித்தான் எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம சுதந்திரமும் அப்படித்தான் கிடைச்சது. அதுக்குத்தான் நம்ம 15ஆம் தேதி கொடியேற்றணும். ஆனா ஸ்ரீமதி கேஸ்ல எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கு, பலத்த சந்தேகம் இருக்கு, அதை தீர்த்து வைங்க அப்படின்னு நம்ம கெஞ்சி கெஞ்சி வீடியோ போட்டுட்டு இருந்தோம் 2 வருஷமா. இன்னைக்கு வரைக்கும் அதே தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அது இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தப்பா இருக்காம கொஞ்சம் யாராவது தெளிவுபடுத்துங்க அப்படின்னா அதுக்கு யாருமே வரல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே முற்றுகையிடுறாங்க, சாலை மறியல் பண்றாங்கிறாங்க, வேலைய புறக்கணிக்கிறாங்க. மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்களும் ரோட்ல வந்து நின்று போராடுறாங்க. கேட்டா எங்க மருத்துவரை கொண்டுட்டாங்க. இன்னைக்கு இருந்திருந்தா அவளும் ஒரு மருத்துவ மாணவி தானே, ஸ்ரீமதி இருந்திருந்தா ஸ்ரீமதியும் இன்னைக்கு ஒரு மருத்துவ மாணவி தானே. அப்போ அந்த மாணவிக்கு ஏன் இப்படியான ஒரு ஆதரவு வரல? நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ மருத்துவர்கள் நேத்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. மறக்கப்பட்ட நீதி, இது மறக்கவே முடியாது யாராலுமே. இவங்க டாக்டர்கள் மட்டும் இல்ல, பல்வேறு நீதிபதிகள்ல இருந்து, காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து, பல்வேறு அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாராலையும் மறக்கப்பட்ட நீதி, யாருமே கேட்கல. இவங்க சினிமா பிரபலங்கள் வரையும் இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில நடந்த இந்த மாணவிக்காக ஹிந்தி திரையுலகத்துல பல்வேறு திரையுலகத்தினர் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. கரீனா கபூர்ல இருந்து நிறைய பேர் குரல் எழுப்புறாங்க. ஆனா ஸ்ரீமதி விஷயத்துல தமிழகத்துல இருந்து எந்த ஒரு திரைப்பட நடிகரும் குரல் எழுப்புற, சரிங்களா? விஜய பத்தி ஸ்ரீமதி அம்மாவே பேசியிருக்கிறாங்க. தந்தி டிவில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய்னா எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர், விஜய ரொம்ப ரசிப்பா,
விஜய ரொம்ப ஆழமா நேசிப்பா, விஜய்னா உயிர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தந்தி டிவியில ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டாவது இந்த விஜய் வந்திருக்கலாம். நான் அரசியல் வந்து எதையோ பெருசா ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் எல்லாம் கிடையாது, டைரக்டா நான் மருத்துவர் ஆயிரணும், எடுத்த உடனே இதய ஆபரேஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி மக்கள் ஒத்துப்பாங்க? ஆனா அதையும் விசில் அடிச்சு ரசிக்கிறாங்க. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் ஸ்ரீமதி எப்படி ரசித்தாலும் அதே மாதிரி இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கலேருந்து எல்லாமே ரசிக்கிறாங்க. விஜய் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு நடிகன், பக்கா நடிகன். அதுவும் இந்த ஸ்ரீமதி வழக்கையும் பார்த்துட்டு எதுவும் பண்ணல. அவருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த தமிழ் மக்கள் வந்து யாரையும் வந்து தொடர்ச்சி எடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு நினைப்பாங்க, கொடுத்தா அவர் என்ன பண்ண போறாருன்னு அவர் முகத்திரை வந்து அப்ப தெரிஞ்சிடும் இல்லைங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதையுமே மூடி மறைக்க முடியாது. திரையில நடிக்கிற மாதிரி இதுல நடிக்க முடியாது. இது நிஜ வாழ்க்கை. இதுல வந்து அவர் என்ன பண்ணாலும் இல்ல, இது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. நம்ம அந்த திருவிழாவில எல்லாம் வளையம் கொடுப்பாங்க. இந்த சோப்பு டப்பா மேல போட்டா சோப்பு டப்பா கிடைக்கும். அது மிஸ் ஆயிருச்சுன்னா இன்னும் ரெண்டு வளையம் கொடுத்து. நான் சொல்றேன், இன்னைக்கும் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். இல்ல, நீங்க சொன்னது புரியுது. விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு மக்கள் நினைப்பாங்க, யோசிப்பாங்க. வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. இது வந்து ஒரு விஜய் மாதிரி ஒரு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு இருதய அறுவை சிகிச்சை மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க, புதுசா ஒரு மருத்துவர் வந்து பயிற்சி எடுக்க போறாரு, அவரை வச்சு உங்க ஆபரேஷனை முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மருத்து தெரிவிப்போம் கண்டிப்பா. அது மாதிரிதான் இங்க வந்து அரசியல்ல முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது இவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அப்படி அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். அப்படி பேசுறதே முட்டாள்தனம். வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமே, அதெல்லாம் தப்பு. அப்படி பேசுறதே முட்டாள்தனம். எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்க? உங்க தமிழ் மக்கள் கொடுப்பாங்க. நீங்க தமிழ் மக்களுக்கு பெரிய காதல் உண்டு. அப்படி பேசுறதே தப்பு அப்படிங்கிறேன், அவங்களதான் சொல்றேன். அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்றோம்.